எடப்பாடி பழனிசாமியை அரைவேக்காடு என்று கூறி அண்ணாமலை விமர்சனம் செய்ததற்கு அதிமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அதிமுகவோடு கூட்டணி அமைக்க பாஜக தீவிரமா முயற்சி பண்ணினாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சுமூகமாக போக டெல்லி பாஜக ஆலோசனை செய்து வந்தது. 2024 தமிழ்நாட்டில் கூடுதல் எம்பி இடங்களை வெல்லும் விதமாகவும், 2026 கூடுதல் சட்டசபை இடங்களை வெல்லும் விதமாகவும் பாஜக எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாகி செல்ல முயற்சி பண்ணினாங்க. அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னுட்டு பாஜக உடைய மூத்த தலைவர் அமித்ஷா பேட்டியும் கொடுத்திருந்தாரு. தேசிய அளவுல பாஜக லோக்சபா தேர்தல்ல வெல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னுட்டு பாஜக நினைக்கிறாங்க. இருந்தாலும் தென்னிந்தியாவில வலுவாக கால்பதிக்க வேண்டும் அப்படிங்கறதிலும் பாஜக உறுதியாயிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர்கள் வேண்டும் அப்படிங்கறதிலும் தீர்க்கமா இருக்கு பாஜக. அதற்கு அதிமுக உடைய தயவு தேவைப்படுது. 2024 கூட்டணி இருந்தாதான் 2026 சட்டசபை தேர்தல்ல கூட்டணியை தொடர முடியும். தென்னிந்தியாவில பாஜக வலுவாக இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை சரி செய்யறதுக்கு அதிமுக உடைய தேவை இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் பாஜக இந்த அளவுக்கு இறங்கி வருவதா கூறப்படுது. அதிமுகவை சமாதானம் செய்ய பாஜக சார்பாக கோவையைச் சேர்ந்த ஆன்மீக குரு ஒருவர் கூட களம் இறக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்து பார்த்திருக்காரு. இரண்டு கட்சிக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாமியார் மூலமா மீண்டும் அதிமுகவை பாஜகவிற்குள் இழுக்கக்கூடிய பணிகள் நடந்து வந்தது. திரைமறைவுல இந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமா நடந்தது. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த பலனும் இல்லை. பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது அப்படின்ட்டு திட்டவட்டமா மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பூராவும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 450 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது, அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. எல்லையோர மாநிலங்களில் எந்த அளவுக்கு போதைப் பொருட்களை பிடிக்கிறார்கள் என்பதுதான் அவர்களது திறமை. முன்னாள் முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அரைவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. இவரெல்லாம் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதுவும் புரியாமல் பேசுகிறார் என்பது ஆச்சரியம், வருத்தம் மட்டுமல்ல, அது நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை காட்டமா பேசியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியை அரைவேக்காடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்ததற்கு அதிமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக உடைய ஐடி விங் சார்பா அரவக்குறிச்சி அரவேக்காடு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் வேற இணையதளத்துல ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கு. அண்ணாமலைய கடுமையா தாக்கி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில அதிமுக பாஜக இடையிலான மோதலும் உச்சத்தை தொட்டிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.